हेलो मामीस इनिंग नम चैनल ले ओर ट्रैवल ब्लॉग दाम पाक पोरो रीसेंटा मुंबई लंद दुबई के ट्रैवल पन्नो कोरंदी ओड़ा अधिक नांगे एड़त प्रिपरेशन्स प्रिकाशन्स ना इंद वीडियो ला पाक पोरो இந்த வீடியோல ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாங்க எடுத்த ப்ரிபரேஷன்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரெண்டாவது பார்ட்ல எங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க குழந்தையோட இந்த டைம்ல இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண போறீங்கன்னா நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்ட்ரைட்டா டாபிக் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து கோவிட்-19க்கு பிசிஆர் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது, அது எடுக்கணும். இது வந்து 48 hours முன்னாடி, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு 48 hours முன்னாடி எடுத்துக்கணும். 24 hours நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துடும். இது வந்து நெகட்டிவ், அதாவது கோவிட்-19 நெகட்டிவ் வந்தால் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற டைம் வந்து குழந்தைங்க தூங்குற டைமாக ட்ராவல் பண்ணுறதா ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து அந்த டைமை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது இல்லை டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் ஏறினோடனே அவங்க தூங்கிடுவாங்க பீஸ்ஃபுல்லாக. ஸோ தட் அழுதுகிட்டே இருக்கிறது இல்லை நம்ம அவங்கள இங்கிட்ட அங்கிட்ட தூக்கிட்டு அலைகிற அந்த டென்ஷன் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து, நம்ம எடுத்துகிட்டு போகிற சானிடைசர் வந்து ஜெல் டைப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதா எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்மளுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இது வந்து 50 to 60 ml தான் பெர் பேசஞ்சருக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பேபி மாஸ்க்கு கண்டிப்பாக போடுங்க. பேபிக்கு வந்து ஒருவேளை பழக்கம் இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 10 days முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கலாம். நம்மெல்லாம் போட்டிருக்கனால அவங்களும் போட்டுக்குவாங்க, ரொம்ப அடம் பிடிக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அடுத்த பாயிண்ட், ஜிப்லாக் பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபோன், வாலெட், அதாவது ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபோன், வாலெட் இது எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அது தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சானிடைஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம தேவையில்லாத எக்ஸ்போஜர்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, மொபைலில் கண்டிப்பாக ஆரோக்கிய சேது ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இங்கேருந்து போகும்போதே பிளான் பண்ணிட்டு தான் போனோம். லக்கேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறதாகவும் குழந்தைய வந்து நான் வந்து கேர் பண்ணிக்கிறதாகவும் இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோம். ஸோ அப்போ தான் வந்து குழந்தைய வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் எல்லா இடத்தையும் டச் பண்ணாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னால் ஒரு 3 to 4 hours முன்னாடியே ரீச் ஆயிருங்க ஏர்போர்ட். லோக்கல் ஃப்ளைட்னால் ஒரு 2 hours முன்னாடியே ரீச் ஆயிருங்க. அப்போ தான் நம்ம லாஸ்ட் மினிட் டென்ஷன்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அதுவும் குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நான் இந்த பேபி சானிடைசர், பேபி மாஸ்க் இது எல்லாமே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். பட் உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக நான் ஆன்லைன் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லிங்க் எல்லாமே. இப்போ எங்களோட ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஏர்போர்ட் ஒரு 3 hours முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். செக்இன் கவுண்டரில் பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்டாங்க, சப்மிட் பண்ணியாச்சு. 5 இயர்ஸ் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எடுத்திருந்தோம் ஆக்சுவலாக, பட் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக்இன் கவுண்டரில் கூட்டம் அதிகமாக இருந்தது, க்யூவில் நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களால் பாப்பாவை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நாங்கள் அங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட கேட்டோம், அவங்க ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணிவிட்டு சீக்கிரமே முதல்ல அனுப்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பேபிஸ் டாட்லர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், ரிக்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. பாப்பா வந்து மாஸ்க் கொஞ்சம் நேரம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க போல இருக்குது. அந்த இடத்துல கை வச்சுட்டே இருந்தாங்க. கை வைக்கிறதா அதிகமான ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழட்டி விட்டுட்டேன். பட் அவங்க உட்கார இடம் அப்புறம் தொடுற இடம் அதெல்லாம் நான் சானிடைசர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிடில் சீட்டில் உட்காந்துருக்கவங்க பிபிஇ சூட் வேர் பண்ணணும், போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏர்லைன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஏர்லைன்ஸ்லேருந்து மாஸ்க்கும் ஷீல்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, பேபி ஸ்கூல் பட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.